ராஜி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ரணதீர வீர சூர யமதர்ம மகாராஜா வாழ்க காலதேவன் வாழ்க அமருங்கள் அமருங்கள் பிரம்மதேவன் தனது படைப்புகளை அதிகரித்துக் கொண்டே போகிறார் பூலோகத்தில் எங்கு பார்த்தாலும் ஜனத்தொகை 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 அந்த பிரம்மதேவனின் சவாலை எப்படி சமாளிப்பதென்று எனக்கு தெரியவில்லை யமதர்ம ராஜாவே என்ன சித்திரகுப்தரே நான் சமீபத்தில் சென்னை நகரம் சென்றிருந்தேன் எப்படி சென்றேன் யார் கண்ணிலும் படாமல் ரதத்தில் சென்றேன் உள்ளே போகவே முடியவில்லை ஏன் 10,000 சைக்கிள் ரிக்ஷாக்கள் 7,000 ஆட்டோ ரிக்ஷா என்னும் பயங்கரமான வாகனங்கள் லாரிகள் பஸ்ஸுகள் கார்கள் கட்டை வண்டிகள் சச்சச்சே ஏகப்பட்ட நெரிசல்கள் அந்த நகரத்தை விட இங்கே நரகமே மேலென்றாகி விட்டது சித்திரகுப்தரே சென்னை சென்றிருந்தீரே அங்கு பெண்களால் நடத்தப்படும் மசாஜ் நிலையம் சென்றிருந்தீரா அதாவது பெண்கள் உடம்பை அமுக்கிவிட்டு ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அந்த நிலையம் சென்றிருந்தீரா சென்றேன் அங்கு என்ன நினைத்தீரா நினைத்தேன் ஆனால் உங்கள் உடல் பரப்பளவிற்கு தகுந்தார் போல் அழகு நிலையம் இல்லை வந்துவிட்டேன் இப்ப அதுவா பிரச்சனை இறப்பவர்களின் பேரேட்டை கொண்டு வர சொல் பாச கயிற்றை வீசி எல்லாரையும் இழுத்து வர சொல் நரகத்திலிருந்து 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 ஒரு டிவி இல்லை ஒரு கேபிளே நடனம் இல்லை சித்திரகுப்தா இது என்ன புது குழப்பம் பூலோகத்தில் இருக்கும் வியாதி யமலோகத்திலும் பரவிவிட்டது அது என்ன வியாதி நரகத்தில் பல வருஷங்களாக இருப்பவர்கள் ஒன்று கூடி யூனியன் ஆரம்பித்திருக்கிறார்களா ஆனியன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது என்ன யூனியன் யூனியன் என்றால் யூனியன் தான் ஓஹோ அந்த யூனியனா ஏன் சித்திரகுப்தா இந்த யூனியன் வியாதி ஒழிப்பதற்கு தடுப்பூசி ஏதும் கிடையாதோ ஐயோ அரசாங்கமே அதை கண்டு அஞ்சு நடுங்குகிறது அஞ்சு நடுங்குகிறதா எனக்கு புரிந்து விட்டது இது ஒரு குளிர் ஜரம் இதை பற்றி பிறகு பரிசீலனை செய்வோம் இப்போது நீங்கள் போங்கள் போங்கள் பார்த்தாயா என்னை வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள் நான் தான் சொல்ல சொன்னேன் நிறுத்து வர வர யமலோகத்தில் கட்டுப்பாடு குறைந்து கொண்டே வருகிறது இதிலும் தேக்கம் 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 யாரும் வேலை ஒழுங்காக செய்வதே இல்லை பேரேட்டை கொண்டு வர சொன்னேன் யமதூதன் எங்கே அவன் அவன் காலதாமதமாகத்தான் வருவான் ஏன் கேட்டால் பூலோகத்தில் ஓவர் டைம் தருகிறார்கள் இங்கு எந்த இழவும் இல்லை என்கிறான் சித்திரகுப்தா ஓவர் டைம் என்றால் என்ன ஓவர் டைம் என்றால் ஒரு விதமான டைம் ஓஹோ அந்த ஓவர் டைமா இதையும் பிறகு பரிசீலனை செய்வோம் எதையும் தள்ளி போடுவதில் தாங்கள் மாமன்னன் என் சாமர்த்தியமே அதில் தான் அடங்கி இருக்கிறது அதோ வருகிறான் வருகிறான் பேரேடும் வருகிறது வருகிறது காலதேவா வணக்கம் பிரபு என்ன நாளை பூலோகத்தில் இறக்க வேண்டியவர்களின் எண்ணிக்கை 40,400 அமெரிக்காவில் 6,600 ஆப்பிரிக்காவில் 4,400 இஸ்ரேலில் 3,200 இந்தியாவில் 150 போது உன் கணக்கு தூதர்களே புறப்படுங்கள் பிரபு என்ன என்னை அனுப்புவதாக இருந்தால் அமெரிக்கா பக்கத்தில் உள்ள ஆன லூலுவுக்கு மட்டும் அனுப்புங்க அங்கே உள்ள ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாதபடி சமுத்திரக்கரையிலே உருண்டு அந்த மண்ணையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களா அதையும் பார்த்து ரசித்து விட்டு போசக்கயரை வீசி இறக்க வேண்டியவர்கள் உயிரை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து விடுகிற பப்பலா புறப்படுங்கள் புறப்படுங்கள் சித்திரகுப்தரே அழைத்தீராமே அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு சென்று உயிரை கொண்டு வருபவன் நீதானே நாளை தமிழ்நாட்டிற்கு சென்று மதுரை ஜில்லாவில் உள்ள சேனப்பட்டி என்னும் கிராமத்தில் வசிக்கும் கே டி தங்கராஜ் என்பவன் உயிரை கொண்டு வா இந்த ஓலை இதில் முகவரி இருக்கிறது தமிழ்நாடு மதுரை ஜில்லா சேனப்பட்டி கிராமம் தங்கராஜ் கவலையை விடுங்கள் இந்தாயா யார் யா நீ இந்நேரத்துல இங்க படுத்துக்கிட்டு என்ன பண்ற காத்து வாங்கிட்டு இருந்தேன் ஏயா இதுனா உங்க அப்பன் விட்டு காத்தா ராத்திரி 12 மணிக்கு நீங்க படுத்து வாங்க பண்ணிக்கணும் இது உங்க அப்பன் விட்டு காத்துன்னு எனக்கு தெரியாது கிண்டலா ராத்திரி 12 மணிக்கு மேல இந்த பார்க்கல படுக்க கூடாது அது சட்டம் நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு உன்ன சந்தேக கேஸ்ல புக் பண்றோம் கேஸ் பேரே சந்தேக கேஸா உங்களுக்கே என்ன ஏதுன்னு தெரியாது ஏன் யா இப்படி சந்தேகத்திலேயே வேலை செய்யறீங்க இந்த பாரு தகராறு பண்ணாத நட நடையா
சித்திரகுப்த பிரபுவே, தங்கராஜ பாத்தீங்களா? எந்த தங்கராஜ்? நீங்கள் கேடி தங்கராஜை கூட்டி வர சொன்னீர்கள், நான் கேடி தங்கராஜை கூட்டி வந்தேன். கேடி தங்கராஜை கொண்டு வந்து விட்டுட்டு கேடி தங்கராஜை கூட்டி வர சொன்னீர்கள். இந்த கேடி தங்கராஜை குழப்பாதே. எந்த தங்கராஜ்? ஆள மாத்தி கூட்டிட்டு வந்தேனே அந்த தங்கராஜுங்க. முதாஸ்டாரா முடுக்கா நட போட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப ஜெயில குறுக்கு நட போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் ஏன் கம்பெனி குடியிருக்கிறான்? எல்லாம் நம்மாலதான். கிராமத்தில் உள்ள ஜனங்க அவனை நம்பாம ஏதோ பேய் பிசாச்சின்னு சொல்லி ஊரை விட்டே கிளப்பிட்டாங்க. நாம செய்த தவறால வீட்டை விட்டு வாசலை விட்டு இப்படி அல்லல் படுறானே தங்கராஜ், அவனுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும். என்ன உதவி? கேட்டது கிடைக்கும்படியாகவும் நினைத்தது நடக்கும்படியாகவும் சில சக்திகளை நான் அவனுக்கு அளிக்கப் போகிறேன். யமா யமகா என்று அவன் சொன்ன மாத்திரத்திலே அவன் விரும்புவதெல்லாம் நிறைவேறும், கைகூடும். ஆமா, பூலோகவாசியான ஆம்பளை என்ன செய்வான்? உடனே ஒரு பத்து பொம்பளைகளை உருவாக்கி கைய கால அமுத்தி விட சொல்லுவான். இல்லைன்னா ஒரு பெரிய குளத்தையே வெட்டி அது நிறைய மதுவானத்தை ரொப்பி டியூப போட்டு உறிஞ்சுகிட்டே இருப்பான். அவன் விரும்புறானோ இல்லையோ நீ விரும்புற. உடனே நான் பூலோகத்துக்கு கிளம்பட்டுமா? விங்கி என்ன, உன்னை நம்ப நான் தயாரா இல்ல? உனக்கு பதிலா நான் அனுப்ப போறது கசங்கிய. பாவம் தங்கராஜ், நேராக தமிழ்நாட்டில் உள்ள சென்னைக்கு செல். அங்கு போலீஸ் லாக்அப்பில் உள்ள தங்கராஜை சந்தித்து நான் தவறுக்கு வருத்தப்பட்டதாகவும் அவனுக்கு உதவி அளிக்க முன் வந்ததாகவும் கூறி என் சக்திகளில் சிலவற்றை அவனுக்கு அளித்துவிடும். நாம் அளிக்கும் சக்திகள் அனைத்தும் மூன்று பௌர்ணமிகள் வரைதான் பலிக்கும் என்பதையும் விளக்கிவிடு. இதை நீங்க சொல்லணுமா என்ன? உங்க சக்தி மூணு மாசம் தான் எனக்கு தெரியுமே. சரி, நான் இப்போதே பூலோகத்துக்கு புறப்பட வேண்டும். அனுப்பி வையுங்கள். நீ எப்படி இங்க வந்த? யமலோகத்துல சில தப்ப பண்ணிட்டேன், அதனால பூலோக ஜெயில என்ன பிடிச்சு போட்டுட்டான். ஏன், அங்க என்ன ஜெயில எல்லாம் புல்லா? அவசு புல்லு. ஆனா அது இல்லையா, உன் மேல பரிதாபப்பட்டு உனக்கு சில உதவிகளை பண்றதுக்காக வந்திருக்கிறேன். உதவியா? ஆமா, எங்களால தானே நீ படாத பாடுபட்டு ஊரை விட்டு வந்து சமுத்திரக்கரையில உட்காந்து மணலெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எண்ணி அது பத்தாம இங்க வந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிற. நாங்க செய்த தப்புக்கு பிராச்சித்தமா உனக்கு சில சக்திகளை கொடுக்கறதுக்காக சித்ரா கூட்ட என்ன இங்க அனுப்பிச்சிருக்கிறான். சக்தியா? சாதாரண சக்தியா? யமா யமகான்னு சொன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். யாரு கண்ணுக்கும் தெரியாதபடி நீ சுத்தி சுத்தி வரலாம். மத்தவங்களை நீ பார்க்கலாம், மத்தவங்க உன்னை பார்க்கவே முடியாது நீ விரும்பினால தவிர. அப்போ நான் இப்பவே இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு போலாமா? தாராளமாக, நீ நிக்க இடத்துல இருந்து எது நினைச்சாலும் நடக்கும். அப்படின்னா எனக்கு ரொம்ப பசி, என்ன செய்யலாம்? உன் மூஞ்சி மேல ஈ முக்கிய, உனக்கு தான் நிறைய சக்தியை கொடுத்துக்கல, தேவையானது வரவழைச்சு சாப்பிட. ஏமா யமா தோசை சட்னி. சொன்னபடியே வருது. அல்ப அல்பனுக்கு போன ஆப்ப, ஒரு தந்தூரி சிக்கன், ஒரு ஜிஞ்சர் சிக்கன், ஏதாவது ரெண்டு பிளேட் வரவழைச்சா ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டலாம் இல்லையா? ஐயா, நீங்க எனக்கு நிறைய சக்தி கொடுத்துட்டீங்க, நீங்களா என் கண் கண்ட தெய்வம். இந்த சக்தியை வச்சுக்கிட்டு ஆடிப்படாத, ஆடுன பயலெல்லாம் காணும். இந்த சக்தி மூணு பவர் நம்பிக்கை தான் உங்ககிட்ட இருக்கும், அதாவது மூணு மாசம். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த சக்தியை நாங்க உறிஞ்சி இழுத்துருவோம். நீ சாதாரண ஆள், எப்படியாப்பா புத்திசாத்தனமா போச்சுக்கோ. கண்ணு பத்தா, ஐ மீன் வர்றேன். யமா யமகா.